ஏழாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். நீங்கள் எல்லாரும் கூட்டலின் முழுக்களின் கூட்டல் பற்றி ஃபெமிலியர் ஆகிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது நல்லா தெரியும். அதனால் அதுக்கு அடுத்த கட்டமாக கூட்டலின் பண்புகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கூட்டல் வந்து அடைவு பண்பு உடையது. அடைவு பண்புனா என்னென்னு 6th புக்கில் இருக்குது. நீங்கள் ஒருவேளை அதை படிக்காமல் கூட வந்திருக்கலாம், மறந்துருக்கலாம். பாருங்கள், அடைவு பண்புனா என்னென்னா, முழுக்களில் நான் 2 முழுக்களை எடுத்துக்குவேன். அதாவது முழுக்கள்னால் எண்கோடு அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்கோட்டிலிருந்து 2 எண்களை நான் எடுத்துக்குவேன், எடுத்துகிட்டு கூட்டுவேன். அதை கூட்டும்போது கிடைக்கிற ஆன்சர் எண்கோட்டில் இருக்குது அப்படின்னா முழுக்களுக்கு அடைவு பண்பு உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், என் கோடு இது 0, 1, 2, -1, -2. நான் -2ஐயும் +1 எடுத்துக்கிறேன். -2ஐயும் +1 எடுத்துகிட்டு கூட்டுறேன். கூட்டும்போது என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? முதல்ல வேறுபாடு கண்டுபிடிக்கணும் இல்லையா? வெவ்வேறு குறி. 2ல் 1 கழிச்சிங்கன்னா 1, 2ன் குறி மைனஸ், அப்படின்னா -1. -1 என் கோட்டில் இருக்குமா? இருக்கும் இல்லையா? அதனால் முழுக்களின் கூட்டல் அடைவு பண்பு உடையது. இதுதான் முதல் பண்பு. முழுக்களின் கூட்டலுக்கான முதல் பண்பு என்ன? அடைவு பண்பு. முழுக்களின் கூட்டலுக்கு அடைவு பண்பு இருக்குது. அதை நீங்கள் இந்த அட்டவணையில் இருக்கிற கணக்குகளை செய்தும் சரி பார்த்துக்கலாம். பாருங்கள், 7 - -5. 7 பெருசு இல்லையா? 5 கழிச்சிருங்க, 2. 7ன் குறி ப்ளஸ். 12 இது 4. 12க்கு மைனஸ் இருக்கா? இது 4 ப்ளஸில் இருக்குது, கழிச்சிருங்க. 8 பெரிய எண்ணின் குறி மைனஸ். 52 15. 52 ப்ளஸ்லையும் 15 மைனஸில் வெவ்வேறு குறி இல்லையா? கழிச்சிருங்க. 7 - 3 என்ன குறி போடுவீங்க? பெரிய எண்ணின் குறி ப்ளஸ்ஸு. 14 + 0 14 தான் இல்லையா? அடுத்தது -6 -13 ரெண்டுமே ஒரே குறி, கூட்டிக்குங்க -19. 41 + 32 ஒரே குறி, கூட்டிக்குங்க 73. -7 கூட்டல் 0 -7. -6 கூட்டல் -6 ரெண்டுமே ஒரே குறி, கூட்டி போடுங்க -12. 25 கூட்டல் 9 34 கூட்டி போடணும். -19 கூட்டல் -15 ஒரே குறி, கூட்டி போட்டுக்குங்க 34 மைனஸ். 0 + 12 -27 + 0 -27. அதாவது இது எல்லாமே கிடச்சிருக்க ஆன்சர் எல்லாமே முழுக்கள் எண்கோட்டில் இருக்கும். அதனால் முழுக்களின் கூட்டல் அடைவு பண்பு உடையது. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க. பொதுவாக இதை நாம் எப்படி எழுதுவோம்? உங்களுக்கு இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம். இந்த லைன் ஞாபகம் இருந்தால் போதும். a, b என்பன ஏதேனும் 2 முழுக்கள். அதுதான் நான் ரொம்ப ஷார்ட்டாக a, b belongs to z எழுதியிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏயும் பியும் ஏதேனும் 2 முழுக்கள் எனில் a + b ஒரு முழு. அந்த 2ஐயும் கூட்டி கிடைக்கிற ஆன்சரை ஒரு முழு தான். அடுத்து மேலும் ஒரு பண்பு பற்றி இங்கு காண்போம். 2 முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்டினாலும் அதன் கூட்டல் பலன் மாறாது. 2 முழுக்கள் எடுத்துக்கிறோம். 12 - 13 எப்படி கூட்டுவீங்க? -13ஐயும் 12ஐயும் வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? 1 பெரிய எண்ணின் குறி என்னவோ அதை போடுவீங்க -1. அதையே நம்ம திருப்பி கூட்டினாலும் -13 ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு 12 ரெண்டாவது வச்சுக்கிட்டு கூட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போயும் நாம் வித்தியாசம் தானே கண்டுபிடிப்போம். 1 பெரிய எண்ணின் குறி -1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 13 - 13 வலது பக்கம் வச்சுட்டு 12 இடது பக்கம் வச்சு கூட்டினாலும் அதே ஆன்சர் தான். அதையே திருப்பி போட்டு, அதாவது -13 இடது பக்கமும் 12 வலது பக்கமும் வச்சு கூட்டினாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கிது. பரிமாற்றும்போது, எண்களை பரிமாற்றும்போது அங்கே எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. அதனால் இந்த பண்பை நாம் என்னன்னு சொல்கிறோம்? பரிமாற்று பண்புன்னு சொல்கிறோம். முழுக்களின் கூட்டல் பரிமாற்று பண்பு உடையது. பாருங்கள், பரிமாற்று பண்பு. 2 முழுக்கள் எடுத்துக்கிறோம். அதை a + bன்னு கூட்டினாலும் b + aன்னு கூட்டினாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கிது. அதனால் இது பரிமாற்று பண்பு உடையது. இதுதான் 2வது பண்பு. இதை நீங்கள் வெவ்வேறு எண்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், -7 கூட்டல் -2 கூட்டல் -9ஐ வரிசை மாற்றி கூட்டும்போது அதன் கூட்டல் பலன் சமமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 எண்களை வரிசை மாற்றி கூட்டி பாருங்கள் அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. பாருங்கள், முதல்ல நம்ம -7ஐ -2ஐ கூட்டுவோம். ரெண்டுமே மைனஸ் தானே, கூட்டும்போது கூட்டி அதே குறியை போடணும் இல்லையா? -9 கூட்டல் இங்கேயும் -9, ரெண்டும் ஒரே குறி இல்லையா, கூட்டிக்குங்க -18. இப்போ இந்த பக்கம் வருவோமே, ப்ராக்கெட்டை மாற்றி போட்டிருக்கோம். அதாவது -2ஐயும் -9ஐயும் கூட்டுவோம், கூட்டினோன்னா ஒரே குறி இல்லையா, -11. இங்கே -7 இருக்குது, இப்போவும் ஒரே குறி தானே, கூட்டினிங்கன்னா -18. இப்போவும் நமக்கு ஈக்குவலாக தான் வருது இல்லையா? இது நீங்கள் எண்கோட்டில் போட்டு பார்த்துருக்கீங்க. இரு முறைகளிலும் நமக்கு கிடைக்கும் தீர்வு -18. இப்படி வரிசையை மாற்றி கூட்டினாலும் அதன் மதிப்பு மாறாது என அறிகிறோம். இப்பண்பினை என்னன்னு சொல்கிறோம்? முழுக்களின் கூட்டல் சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்கிறோம். முழுக்களின் கூட்டல் சேர்ப்பு பண்பு. ஏபிசின்னு ஏதாவது 3 உறுப்புகளை இசட்லேருந்து, அதாவது முழுக்கள்லேருந்து எடுத்துக்கிறீங்கன்னா, ஏன் இசட் போட்டிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? முழுக்களை குறிக்கும் எழுத்து இசட் எடுத்து கூட்டினீங்கன்னா, கூட்டும்போது முதல்ல A+Bயை கூட்டிட்டு அது கூட Cயை கூட்டினாலும், அல்லது Aயை வச்சுக்கிட்டு B+Cயை கூட்டிட்டு அதுக்கு பிறகு Aயை கொண்டு அந்த ஆன்சர் கூட கூட்டினாலும் மதிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பண்புக்கு பேர் கூட்டலின் சேர்ப்பு பண்பு. அடுத்த பண்பு ரொம்ப எளிதான பண்பு. பூஜ்ஜியத்துடன் எந்த முழுவை கூட்டினாலும் அதே முழுவை விடையாக பெறலாம். இதுவே பூஜ்ஜியத்தின் சிறப்பியல்பு ஆகும். பூஜ்ஜியம் என்பது முழுக்களின் கூட்டலை பொறுத்து சமணி உறுப்பு அல்லது கூட்டல் சமணி என அழைக்கப்படுகிறது. விதி எப்படி எழுதுவோன்னா, ஏதேனும் ஒரு முழு ஏக்கு A கூட்டல் 0 சமம் A சமம் 0 கூட்டல் A என கிடைக்கிறது. அடுத்த பண்பு கூட்டல் எதிர்மறை. கூட்டல் எதிர்மறைனா என்ன? இது ரொம்ப ஈஸி. ஒரு எண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 12 12லேருந்து எதை கழிச்சா 0, -12 கழிச்சா 0. அப்படின்னா 12னுடைய கூட்டல் எதிர்மறை -12. புரியுதா கூட்டல் எதிர்மறைங்கிறது? இந்த கூட்டல் எதிர்மறை பண்பு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கணக்குகளை ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க. பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. 20 கூட்டல் -11 சமம், இங்கே என்ன போடணும்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 20 இங்கே இடது பக்கம் இருக்குது, அந்த 20 இங்கே வலது பக்கம் போட்டிருக்காங்க. அப்படின்னா இங்கே வலது பக்கம் இருக்கிற -11 நாம் இடது பக்கம் போடுவோம். இந்த பண்புக்கு என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? இந்த பண்புக்கு என்ன பேர்? பரிமாற்று பண்பு. பாருங்கள், A கூட்டல் B, இடது பக்கம் இருக்கிற ஏவை வலது பக்கம் போட்டிருக்கோம். அப்படின்னா அங்கே இடது பக்கம் இருக்கிற B இங்கே இருந்திருக்கணும், வலது பக்கம் இருந்திருக்கணும். அதை தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், -5 கூட்டல் -8 சமம். இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிற -8 எடுத்து இடது பக்கம் போட்டுட்டாங்க. அப்போ வலது பக்கம் நீங்கள் என்ன போடுவீங்க? இங்கே இடது பக்கம் இருக்கக்கூடிய -5 போடுவீங்க. என்ன பேர் இந்த பண்புக்கு? கூட்டல் பரிமாற்று பண்பு. அடுத்து பாருங்கள், -3 கூட்டல் 12. -3 எடுத்து இங்கே போட்டாச்சு. அப்படின்னா இங்கே நீங்கள் எதை எடுத்து போடணும்? 12 எடுத்து போடணும். சரியா தவறா என கூறுக. -11 கூட்டல் -8 சமம் -8 கூட்டல் -11. இது என்ன பண்பு? பரிமாற்று பண்பு. பரிமாறி இருக்காங்க இல்லையா, அதனால் இது சரி. இது பாருங்கள், -7 கூட்டல் 2 சமம் 2 கூட்டல் -7. இங்கே இருக்கிற -7 எடுத்து அந்த பக்கமும், அந்த பக்கம் இருக்கிற 2 எடுத்து இந்த பக்கமும் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதனால் இது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். சரி. -33 கூட்டல் 8 சமம் 8 கூட்டல் -33. இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறத எடுத்து அந்த பக்கமும், அந்த பக்கம் இருக்கிறத எடுத்து இந்த பக்கமும் வச்சுருக்காங்க. பரிமாற்று பண்பு இங்கே பயன்படுகிறது. சரி. கீழ்காணுமனவனவற்றை சோதிக்க. -2 கூட்டல் -9 கூட்டல் 6 சமம் -2 கூட்டல் -9 + 6 கேட்டிருக்காங்க. -2ஐயும் -9ஐயும் கூட்டுங்களேன், ஒரே குறி இல்லையா, கூட்டினா 11, அதுக்கு மைனஸ். அடுத்துங்க +6, வேறு வேறு குறி இல்லையா, அப்போ கழிச்சிடுவோம். கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? -11 + 6னா -5 கிடைக்கும். அதே வலது பக்கம் வாங்க, -9 + 6, வேறு வேறு குறி இல்லையா, கழிச்சிடுங்க. 3 பெரிய எண்ணின் குறி மைனஸ். வெரி சிம்பிள். இது -2, இங்கே -3 இருக்குது, கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? -5 கிடைக்கும். இடது பக்கமும் -5 கிடைச்சிருக்கு, வலது பக்கமும் -5 கிடைச்சிருக்கு. அதனால் இது சமம் தான். இரண்டாவது வினாவை பாருங்களேன். 7 + -8 + -5. முதல்ல இந்த ப்ராக்கெட்டை கூட்டுங்களேன். 7 கூட்டல் -8 அதாவது இதுதான் பெரிய எண் இல்லையா. இதில் இந்த கழிச்சிங்கன்னா 1 - 1 இங்கே என்ன இருக்குது உங்ககிட்ட ப்ளஸ் மைனஸ் 5. இதை எப்படி கூட்டுவீங்க? இது ரெண்டு ஒரே குறி இல்லையா, கூட்டிக்குங்க 6 குறி என்ன போடணும், ரெண்டுக்கு என்ன குறி இருக்கோ அதை போடணும். வலது பக்கம் வாங்க, -8ஐயும் -5ஐயும் ஒரே குறி இல்லையா கூட்டிக்குங்க 13. இங்கே என்ன போடணும் மைனஸ், இங்கே 7 இருக்குது, ரெண்டு வேறு வேறு குறியா, அப்போ என்ன செய்யணும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். 6 எது பெரிய எண்ணோ அதோட குறி மைனஸ், இங்கேயும் -6 இங்கேயும் -6, அப்படின்னா ரெண்டும் சமந்தான் இல்லையா. மூன்றாவது வினாவை பாருங்களேன், -11 + 5. -11 + 5னா வேறு வேறு குறி கழிச்சிடுங்க 6 அதுக்கு மைனஸ், இங்கே என்ன இருக்கு உங்கள்கிட்ட ப்ளஸ் -14, ரெண்டுமே ஒரே குறியா கூட்டிக்குங்க, கூட்டினா 30 மைனஸ், ரெண்டுக்கும் ஒரே குறி இல்லையா -30. வலது பக்கம் வாங்க, -11 அப்படியே வச்சுக்குங்க, இந்த பக்கம் 5 -14 அப்படின்னா வெவ்வேறு குறி கழிச்சிடுங்க 9 பெரிய எண்ணின் குறி மைனஸ். இப்போ பாருங்களேன் ரெண்டும் ஒரே குறி என்ன பண்ணணும் கூட்டணும், கூட்டுனீங்கன்னா -11 - 9 -20ன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கூட்டினால மிஸ் தப்பு பண்ணிட்டேன், -14 -6 கூட்டினா -20, அதனால் இந்த ரெண்டும் சமம் தான். நான்காவது வினா பாருங்கள், முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம வேலை செய்யணும் இல்லையா. -32 - 2 ரெண்டுமே ஒரே குறி கூட்டிக்குங்க 34 மைனஸ் போட்டுக்குங்க, இங்கே -5 கூட்டல் -34 ரெண்டுமே ஒரே குறியா கூட்டிக்குங்க, என்ன கிடைக்கும் 39 மைனஸ். வலது பக்கம் வாங்க, -5 - 32 கூட்டினா 37 மைனஸ், அது கூட -2 கூட்டிக்கணும், இந்த -2 கூட்டினீங்கன்னா -39, ரெண்டு பக்கமும் -39 தான் கிடச்சிருக்கு, சமமாக இருக்குது. விடுபட்ட முழுக்களை கண்டுபிடிக்க 0 - -95, 0 கூட எதை கூட்டினாலும் அதுதான் ஆன்சர் இல்லையா -95. -661 கூட்டல் டேஷ் சமம் -661, அதாவது ஒரு எண் கூட எதை கூட்டினா அதே எண்ணே கிடைக்கும், 0 கூட்டினா அதாவது கூட்டல் சமணியை கூட்டினா. இங்கே ஒரு எண் கூட 0 கூட்டியிருக்காங்க, இங்கே என்ன எண் வரணும்னு கேட்டிருக்காங்க, இங்கே என்ன போடுறீங்களோ அதே எண் தான் இங்கேயும் வரும், 1 போடலாம் 2 போடலாம் 11 போடலாம் 101 போடலாம், நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அதே எண் தான் இங்கேயும் வரணும். அடுத்து 4வது பாருங்கள், 0 கூட -140 கூட்டினா என்ன கிடைக்கும் -140 தான் கிடைக்கும், ஏன்னா 0 என்பது கூட்டல் சமணி, இந்த 4 கணக்குமே 0 என்பது கூட்டல் சமணியை பயன்படுத்தி போடுறோம். கீழுள்ளவற்றை பூர்த்தி செய்க, -603 + 603 என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் இல்லையா, ரெண்டும் கூட்டல் எதிர்மறை. அடுத்தது பாருங்கள் இங்கே அதே தான், 9847 கூட்டலில் இருக்குது, இதில் கழித்தலில் இருக்குது, கூட்டினா 0, இங்கே ஒரு எண்ணை இன்னொரு எண்ணோட கூட்டினா 0 வரணுமா, எந்த எண்ணோட கூட்டணும் அதனுடைய கூட்டல் எதிர்மறையான -1652 கூட நீங்கள் கூட்டணும். அடுத்து பாருங்கள் -777 அது கூட எதை கூட்டினா 0 கிடைக்கும், 777 கூட்டினா 0 கிடைக்கும். 5281 இது ப்ளஸில் இருக்குது, அப்படின்னா இங்கே என்ன இருந்திருக்கணும் -5281, இதையும் கூட்டினா தான் 0 கிடைக்கும். எடுத்துக்காட்டு மீதி இருக்கிற எடுத்துக்காட்டுகளை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி மாணவர்களே.